மாலை வெளியில அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் நன்றியும் ஸ்தோத்திரத்தை கூட நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய நாளின் ஆசாரிப்பு குலத்தின் பாடத்தை நம்ம தொடர் பாடத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, பார்க்கும்போது கடந்த நாட்களாக தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஆசாரிப்பு குலத்தின் பாடங்களை நம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது கடந்த வாரத்தில் லாஸ்ட் வீக் அதாவது நம்முடைய சகோதரர் எழுதின அந்த ஒரு டாபிக் வந்து அதர் சாக்ரிஃபைசஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழே எழுதப்பட்ட ஒரு சில பாடங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருக்குறோம். போன வாரத்தில் நம்ம பார்த்தது வந்து சிவப்பு கிடாரி என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பாடு ரெடைஃபர் இல்லைங்களா. இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுத்திருந்த ஒரு பலி, ஒரு பசுவை பலியிட சொல்லி தேவன் என்ன பண்ணியிருந்தது, நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பூரிக்கைகள் சில்வர் ட்ரம்பெட் என்ற தலைப்பின் கீழே நம்ம இன்றைக்கு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஸ்ரேல் மக்களை தேவன் அவர்கள் இஸ்ரேல் மக்களை அங்கே எகிப்தில் அவங்க அடிமைகளாக இருந்தபோது தேவன் அவங்கள வழி நடத்துறதுக்கு என்ன ஒரு சிஸ்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தார் இல்லைங்களா. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து சுமார் 600,000 புருஷர்கள் அவங்க இருந்தாங்க. புருஷர்கள் மாத்திரம் 600,000 பேர்கள். இப்போ அந்த 600,000 பேரை எப்படி வழி நடத்துது இல்லைங்களா. இப்போ இந்த காலம் மாதிரி நம்மக்கிட்ட நேரில் இப்போ மைக்கோ இல்லை சவுண்ட் ஸ்பிஸ்டமோ இப்போ இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இத்தனை மக்களை எப்படி வழி நடத்தினார் தேவன் மோசே மூலமாக இல்லைங்களா. அப்போ புருஷர்கள் மாத்திரம் 600,000 என்றால் அப்போ ஸ்திரீகளும் குழந்தைகளெல்லாம் சேர்த்தாக்கா எவ்வளோ பேர் ஆவாங்க, சுமார் ஒரு 20-30 லட்சத்துக்குள்ளே இருப்பார். சத்தன மக்களை வழி நடத்துறதுக்காக தேவன் வந்து ரெண்டு விதமான ஏற்பாடுகள் செய்திருந்தார் இல்லைங்களா. ரெண்டு விதமான ஏற்பாடுகள் அது என்ன என்று முதலாவது நம்ம பார்க்கும்போது அவங்களை வழி நடத்துறதுக்காக தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பங்கள் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. வாசிக்கலாம் அது யாத்ராகமம் 13 அதிகாரத்தில் 21 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாத்தீங்களா, பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சாரா, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பமும் இரவில் வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்தும் அக்னி ஸ்தம்பத்திலும் என்ன செஞ்சாரு, அவர்களுக்கு முன் சென்றார். அப்ப இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தான் அவங்களை என்ன செஞ்சிச்சு, வழி நடத்துவதற்காக தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, ஏற்பாடு செய்திருந்தார். இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்கிருந்து அவங்களை வழி நடத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில இருந்து அவங்கன்னா அடிமைகளாக அவங்க இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மோசை மூலமாக விடுதலை பெற்று என்ன செஞ்சாங்க, சிவந்த சமூகத்துக்கிட்ட வந்தார்கள். அங்கிருந்து தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை பற்றி நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ அது எப்படி இருந்துச்சு, இந்த செங்கடல் அவங்க கடக்கும் போது கூட அந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேல் மக்களுக்கும் எகிப்திற்கும் நடுவில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவின் என்ன ஆச்சுங்க, ஒரு செப்பரேஷன் உண்டு பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இஸ்ரேலருக்கு அது என்ன வந்துச்சு, வெளிச்சமாக இருந்துச்சு. இஸ்ரேல் மக்களுக்கு என்ன வந்துச்சு, வெளிச்சமாக இருந்துச்சு. அதே இந்த எகிப்தியருக்கு அந்த மேகஸ்தம்பம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது அந்தகாரமாக இருந்துச்சு இல்லைங்களா. அதை வாசிக்கலாம் வாங்க யாத்திராகமத்தில் 14 அதிகாரம் 14th சாப்டர்ல வாசிங்க சிஸ்டர், 20 மற்றும் 21 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள்
கவனிச்சிங்களா அப்ப அந்த மேகஸ்தம்பம் என்ன என்ன செய்தது என்று நம்ம பார்க்கும்போது அது எகிப்தருக்கு என்ன வந்துச்சா அந்தகாரமாக டார்க் அதே நேரத்துல இஸ்ரேல் மக்களுக்கு அது என்ன வந்துச்சு அது வெளிச்சம் இரவை இரவை ஆயிடுச்சுங்களா வெளிச்சமாக்கினது என்று நம்ம சரிங்களா இப்போ இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னா இஸ்ரேல் மக்களை தேவன் எப்படி வழி நடத்தினார் அவ்வளவு மக்களை வழி நடத்தினார் இல்லைங்களா அது வழி நடத்துறதுக்கு தேவன் செய்த ஒரு ஏற்பாடு என்னவா இருந்துச்சு என்ன ஒரு ஏற்பாடு அவங்களுக்கு செய்திருந்தார் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தேவன் ரெண்டு முக்கியமான ஏற்பாடு அது ஒண்ணு வந்து இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இரவு நேரத்துல அது அக்னிஸ்தம்பம் ஆயிடும் பகல்ல அது மேகஸ்தம்பமா இருக்கும் நைட்ல அவங்களுக்கு வெளிச்சத்துக்கும் இந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு என்னவா இருக்கு ரொம்ப அதிகமா குளிர் இருக்காங்க அதனால குளிருக்கு என்னவா இருக்காது சூடு கொடுக்க முடியாது தேவன் அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பத்தை அங்க ஏற்படுது அதனால தேவனுடைய பிரசன்னத்தை அவங்க கண்கூடாக பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக என்ன செஞ்சார் அவங்கள தேவன் வழி நடத்தினார் அந்த வனாந்திரத்துல கூட தேவன் என்ன பண்ணார் அவங்களுக்கு அந்த வனாந்திரத்துல புசிக்க அவங்களுக்கு மண்ணா கொடுத்தார் 40 வருஷங்கள் இஸ்ரேல் மக்கள் எந்த விதைக்கிற விதோ அறுக்கிற வேலை என்ன பண்ணலாங்க செய்யல விவசாயமே செய்யல ஆனா தினந்தோறும் என்னாகும் வானத்தில இருந்து அவங்களுக்கு மன்னாவை தேவன் கொடுத்து அற்புத விதமாக அவங்களை போஷித்து இருந்தார் குடிப்பதற்கு தண்ணீர் அவங்களுக்கு கண்மலிருந்து தண்ணீர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு கொடுத்து அந்த 40 இயர்ஸ் இஸ்ரேல் மக்களை தேவன் மிகவும் அற்புதமாக என்ன செய்தார் வழி நடத்தினார் என்று நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ அங்கேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலை விட்டு அவங்க புறப்பட்டு ராம்சேஸை விட்டு அவங்க பிரயாணப்பட்டார்கள் அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்களா 600,000 புருஷர்கள் இல்லைங்களா 6 lakhsனா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் 600,000 புருஷர்கள்னால் 20 வயசுக்கு மேற்பட்டவங்க இப்போ 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் கணக்கில் எடுக்கப்படல இல்லைங்களா பிலோ 20 இயர்ஸ் அப்போ அபவுட் 20 இயர்ஸ் 20 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் கணக்கில் இருந்தார்கள் அவர்கள் கூட எவ்வளவு பேரா 600,000 புருஷர்கள் எப்படி அற்புதமா வழி நடத்தினார் என்று பார்க்கும்போது வசனம் சொல்லுது அவங்களுடைய வஸ்திரம் என்னாகலையா பழதாய் போகவில்லை அவங்க பாதரட்சை அது பழதாய் போகவில்லை வாசிங்க சிஸ்டர் இந்த வசனத்துல உபாகமம் 29ல 5வது வசனம் டியூட்டர்னமி 29:5 வர்ஸ் படிக்கலாம் உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் என்ன ஆகலீங்களா பழுதாய் போகவில்லை அப்போ 40 வருஷங்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரே ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்க ட்ரெஸ் இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தா எவ்வளோ நாளைக்கு வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு 6 மாசமும் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகாது அது வெளுத்துடும் ஃபேட் ஆகிடும் இல்லைங்களா ஃபேட் ஆகி வெளுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போட யாரும் நம்ம விருப்பப்பட மாட்டோம் ஆனால் இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்ட சொல்லும்போது 40 இயர்ஸ் ஆனால் சில பேர் வச்சிருப்பாங்க பழைய அவங்களுடைய கல்யாணத்துக்கு எடுத்த புடவையோ இல்லை ஷூட் என்ன பண்ணுவாங்க சில பேர் வச்சிருப்பாங்க அப்படியே எவ்வளோ வருஷங்க ஆயிருக்குன்னா 30 வருஷங்கள் கூட ஆயிருக்கும் இல்லைங்களா சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க ட்ரெஸ்ஸுங்க அந்த மாதிரி இஸ்ரேல் மக்களுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே போய் வாங்குவாங்க வனாந்தரத்தில் வாங்க எந்த வழி இருந்துச்சா இல்லை அங்கே வந்து அவங்க நெய்யறதுக்கோ வழிகள் இல்லை அவங்களுக்கு அந்த மிஷின் எல்லாம் கூட அவங்களுக்கு இல்லை அதனால் பார்க்கும்போது தேவன் எப்படி வழி நடத்தினார்னா அவங்க ட்ரெஸ்ஸு கூட என்ன ஆகலை பழுசாகலை அப்புறம் அவங்க போட்டிருந்த பாதரட்சி இல்லைங்களா எவ்வளோ பாதரட்சை வாங்கினோம் 1 வருஷத்துக்கு நம்ம இல்லைங்களா சிஸ்டர் மாருங்கன்னா மாதத்துக்கு ஒன்றுன்னு வாங்க சீக்கிரமாக இருந்துடும் அவங்களுக்கு ரொம்ப சைஸாக இருக்கிறதுனால அதனால் நம்ம வாங்கினா இஸ்ரேல் மக்களுடைய பாதரட்சைகள் எவ்வளோ நாட்டுக்கு போனாங்களா 40 வருஷம் அவர்கள் பாதரட்சை கூட பழுதாகி போகவில்லை அப்படி அற்புதமாக நடத்தின தேவன் அவங்களை வழி நடத்துறதுக்கு தேவன் செய்த வந்து ஏற்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செய்தார் வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு ரெண்டு காரியங்கள் ஒன்று தூதர்கள் தேவ தூதர்கள் கூட அவங்களுக்கு இருந்தாங்க வாசிங்க 14வது அதிகாரத்துல 19வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தூதனானவன்
அவருக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது பாத்தீங்களா அப்ப அந்த மேக ஸ்தம்பம் தான் நாம பாக்கும்போது அது வந்து இரவு நேரத்துல என்ன வரைக்கும் இப்படி ஒரு அக்னி ஸ்தம்பமாக இருக்கு கிட்டத்தட்ட ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்குவதற்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துச்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஒரு வருஷம் ஆச்சு எகிப்து அங்க வெளியே வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சாங்க அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் நிறுவி அதை பிரதிஷ்டை பண்ணாங்க அது 40 அதிகாரம் யாத்திராகமத்துல 40th சாப்டர்ல அந்த அவரு பிரசன்ட் அதை பிரதிஷ்டை ஸ்தாபனம் பட்ட வருஷங்கள் அங்க கொடுக்கப்பட்டது ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க எப்படிதான் அவங்க வழி நடத்திருந்தாங்க அந்த மேகஸ்தம்பம் எங்க தான் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேவுடைய கூடாரத்து மேல அது தங்கி இருந்துச்சு யாருடைய கூடாரத்து மேல மோசேடைய கூடாரத்து மோசேடைய கூடாரம் தான் தேவன் அங்க என்ன பண்ணிருந்தாரு பேசியிருந்தாரு இது நியர்லி ஒன் இயர் வரைக்கும் இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் ஆகும் வரைக்கும் அதுக்கப்புறம் ஆசாரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டத உடனே என்ன நடந்துச்சு வாசிங்க யாத்ராமம் 40 அதிகாரத்துல எக்ஸோடஸ் 40th சாப்டர் 40 அதிகாரம் வாசிங்க அதுல கடைசி 2 வசனங்கள் வாசிங்க சார் மேல இருந்து 3 வசனங்கள் வாசிங்க மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பு நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் யாத்ராமம் 40 அதிகாரத்துல வசன வாசிங்க 34 வசனத்தை வாசிங்க அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடியது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது அப்ப மோசேஸ் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு என்ன ஆச்சுனாக்கா 34 வசனம் சொல்லுது என்னங்க அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடியது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மேலதான் இந்த மேகம் இருக்கும் இந்த மேக ஸ்தம்பம் அங்க இருக்கும் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆசாரிப்பு கூடாரத்து சென்டர்ல என்ன பண்ணுவாங்க அதை நிறுவாங்க இல்லைங்களா ஆசாரிப்பு கூடாரம் எங்க இருக்கும் சென்டர்ல இருக்கும் அதோடைய வாசல் எந்த திசை நோக்கி இருக்கும் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அதோடைய வாசல் கிழக்கு ஈஸ்ட் சூரியன் உதிக்கும் திசையில தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்க போடுவாங்க வாசல் இப்படிதான் இருக்கு அந்த வாசல் ஓகே அப்போ இந்த மேகஸ்தம்பம் இரவுல என்னவா இருக்கும் அக்னிஸ்தம்பமா இருக்கு பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கு அது எதை காட்டுன்னா ஆண்டருடைய பிரசன்னத்தை அங்க அது குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் அது சுத்திரம்தான் அவங்களுடைய கூடாரங்கள் இப்படி இருக்கும் அந்த கூடாரம் எப்படி இருக்கும் இப்படி சுத்திரம் போடுவாங்க சரிங்களா இது அவங்களுடைய கேம்பிங் சிஸ்டம் இல்லைங்களா அவங்களுடைய கேம்ப் அவங்களுடைய கூடாரம் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சென்டர்ல ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும் அப்புறம் அது சுத்திரம் யாருங்க லேவி கோத்திரத்தார் அவங்களுடைய கூடாரத்தை போட்டிருக்கோம் லேவில 4 வகுப்பு இருந்துச்சு 4 பிரிவுகள் இருந்துச்சு யார் யாருனாக்கா கெர்சம் கோகாத் மெராரி இவங்க 3 பேருமே லேவியின் புத்திரர்கள் லேவியர்கள் அதுல மோசஸுடைய கூடாரமும் அப்புறம் ஆரோனுடைய கூடாரம் ஈஸ்ட் திசையில் இருக்கு அது சுத்திரம் மொத்த எவ்வளவு கோத்திரம் யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திரம் இல்லைங்களா 12 கோத்திரத்துல ஒரு திசையிலையும் 3 கோத்திரம் என்ன செய்வாங்க அவங்க டென்ட் போடுவாங்க ஒரு டைரக்ஷன்ல இல்லைங்களா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ல அதுல போடுவாங்க இதுதான் ஈஸ்ட் ஈஸ்ட்ல யூதா இஸ்டாகர் செபுலோன் இவங்களுடைய கூடாரங்கள் இருக்கு இது வந்து நீங்க என்னாகும் 2 அதிகாரத்துல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு நம்பர் 2 சாப்டர்ல அவங்களுடைய கேம்பிங் சிஸ்டம் யார் யார் எந்தெந்த திசையில் அவங்களுடைய கூடாரங்களை போட்டு இருக்கணும் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு அவங்க மாறியெல்லாம் போட முடியாது அது ஒரு ஒழுக்கமாக தேவன் என்ன பண்ணியிருந்தாங்களே வழி நடத்த அவ்வளோ பேரை வழி நடத்துறதுக்கான தேவனுடைய ஏற்பாடு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா தேவன் பார்த்தீங்க எவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருந்தாருன்னா ஒரு டிசிப்ளினாக இருந்துச்சு அவங்களுடைய கூடார அமைப்பு இஷ்டத்துக்கு யார் வேணாலும் எங்கே வேணாலும் என்ன பண்ண முடியாது அந்த கூடாரங்களை அமைக்க முடியாது அவங்க 40 வருட அந்த பயணத்தில் ஆசாரிப்பு கூடாரம் மத்தியில் இருக்கும் அதை சுத்திரம் லேவி கோத்திரத்தார் போடுவாங்க அதை சுத்திரம் யார் போடணும் இந்த 12 கோத்திரமும் அவர்கள் அவங்கவுங்க திசைகளில் அவங்கவுங்க கூடாரத்தை என்ன பண்ணும் அமைக்க வேண்டும் சரிங்களா அதுவும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கணும்
எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கும்போது சுமார் 2000 முழம் தூரத்துல என்ன ஆகணும், அவனுடைய கூடாரங்களை அமைக்கணும். 2000 முழம்னாக்க நம்ம பார்க்கும்போது நம்ம கணக்குல எடுத்தாக்க 3000 feet, 3000 அடி தூரத்துல இருக்க வேண்டும் அவர்கள். புரியுதுங்களா? அவ்வளவு தூரத்துல அவனுடைய கூடாரம், யாரும் கிட்டே நெருங்கக்கூடாது. இப்படிதான் அவனுடைய கேம்பிங் சிஸ்டம் இருந்துச்சு என்று பார்க்கணும். சரி, இப்போ தேவன் இவங்களை வழி நடத்தணும். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 40 வருடமும் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க ஒரே இடத்துல இல்லை, என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கேம்ப் ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறி 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 என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க போயிட்டு இருந்தாங்க. 40 வருடங்களில் பல இடங்களுக்கு என்ன அவங்க மாறினார்கள். ஸோ அந்த மாற்றத்தின் போது, அவங்க மாறும்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்படும் போது எப்படி இவங்களை பிரயாணப்படுத்துறதுக்கு என்று சொல்லி தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, அதுக்கான ஒரு ஏற்பாடை செய்திருந்தார். எப்படி இவங்க பிரயாணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம வாசிக்கலாம். இப்போ என்னாகும் 9 அதிகாரத்துல 15வது வசனத்துல சில வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சி கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலம் ஆன போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது, இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, வாசஸ்தலம் ஸ்தாபனப்பட்ட நாளிலே, அதாவது அந்த டேபர்னாக்கல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆனவங்க இல்லைங்களா, அப்போ மேகமானது சாட்சி கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிட்டு. அப்போ அது எப்படி இருக்குன்னா, சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படி இருக்கு அப்படி. அப்புறம் அது விடியற்காலம் மட்டும் என்ன இருக்கும், அது இருந்தது என்று பாருங்க. பகல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பகல் என்னாவோ அது மேகஸ்தம்பமாக அது மாறிவிடும். பகலில மேகமும் இரவில அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. சரிங்களா? அடுத்து 17வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 17th verse. கூடாரத்தின் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார். அதுல இப்ப இஸ்ரவேல் புத்திரருடைய அந்த பயணம் பார்க்கும் போது எப்படி இருக்கனாக்கா, மேகம் கூடாரத்தின் மேல எழும்பும் போது இல்லைங்களா, அந்த மேகம் என்னாவும் திடீர்னு என்னாவும் மேலுக்கு போய் மூவ் ஆகும். அது மூவ் ஆன உடனே இவங்க என்ன பண்ணோம், இவங்கெல்லாம் கிளம்பணும் இல்லைங்களா. அவங்களுடைய லக்கேஜ், அவங்களுடைய டென்ட் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி கழட்டி, அவனுடைய துணி மணி எல்லாம் பேக் பண்ணி என்ன ஆகணும், அவங்க உடனே அந்த மேகத்தோடு கூட தங்களுடைய பிரயாணத்தை அவங்க பயணிக்கணும். அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 18வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்துவதற்கு பிரயாணப்படுத்துவதற்கு என்ன பண்ணாரு, ஏற்படுத்தின ஒரு முறையை நம்ம பார்த்தோம். இந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம், முதலாவது அவங்களுடைய டென்டிங் கேம்பிங் சிஸ்டம், அவங்க என்ன பண்ணோம், ஒரு ஒழுக்கமாக அவங்கவுங்க அவங்கவுங்க திசையில் என்ன பண்ணும், தன்னுடைய கூடாரத்தை அமைக்கணும். அவனுடைய பயணம் எதை வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மேகஸ்தம்பம் தான் என்ன பண்ணோம், அது புறப்படும் போது இவங்க என்ன பண்ண, இவங்களும் புறப்படுவார்கள். அப்போ என்ன சொல்லுது, கர்த்தருடைய கட்டளையின்படியே பாலம் ஏறுவார்கள், மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார். மேகம் எது வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருக்குதோ அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, இவங்க கேம்ப் அங்கே தான் இருக்கும். அப்புறம் வாசிக்க சிஸ்டர் 19வது வசனம். ஒருநாள் ஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார். மேகம் ரொம்ப நாள் என்ன ஆகாது, பயணம் படாமல் ரொம்ப நாள் தங்கி இருக்கும் போது இங்க இவங்களும் அங்கேயே தங்கி இருக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. 20வது வசனம். சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் பார்க்கும்போது இந்த மேகம் பார்க்கும்போது என்ன பண்ண, சில நேரங்களில் திடீர்னு சாயங்காலத்துல என்னாவும் அது சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருக்கும், விடியற்காலத்துல என்ன ஆகும், திடீர்னு உயர், திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது 3 மணிக்கு என்ன ஆகும்,
திடீர் மூணு மணிக்கு மேகம் மூவ் ஆகும். அப்ப உடனே என்ன பண்ணுவீங்க, உடனே பிரயாணப்படுவார்கள். இல்லை தூங்கி எழுந்து காலில் போகலான்ட்டெல்லாம் இல்லை, மேகம் பிரயாணப்பட்ட உடனே இவங்க கிளம்பணும். சில சொல்றார் வாசனம், பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது என்ன பண்ணும், பிரயாணம். சம்டைம் நைட்டில் என்ன ஆகும், திடீர்னு பாதி நைட்டில் இரும்பிடும், திடீர்னு சில நேரங்களில் பகலில் இரும்பும், சில நேரம் விடியற் காலத்தில் எழும்பும். உடனே இவங்க எப்படி இருக்கணும்னாக்கா, இவங்க எப்பவுமே எப்படி இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லைங்களா, ப்ரிப்பேர்டாக. அதனால தான் இவங்களுக்கு தேவை என்ன பண்ணார், இவங்களுக்கு கூடாரத்தை கொடுத்துருந்தோம். கூடாரன்னா என்ன பண்ணலாம், உடனே உடனே எடுத்துன்னு போயிடல. அது மாதிரி வீடு கட்டிட்டாக்கா, வீடு கட்டிட்டு என்ன பண்ண முடியாது, அது தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா. அதனால தேவன் என்ன பண்ணியிருந்தார், அவங்களுடைய வாழ்க்கை 40 வருடங்கள் கூடாரத்தின் வாழ்க்கை. எதுக்காகனா அங்கே ஒரு பயணத்தில் இருந்தார். புரியுதுங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா? சரி, இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும் மேகம் அப்படின்னு பார்க்கும்போது, சில நேரங்களில் 2 நாள்லேயே பயணம் ஸ்டார்ட் ஆகிடும், 2 டேஸ், சில நேரங்களில் 1 மாதம் இருக்கும், சில டைமில் 1 வருஷம் கூட என்ன ஆகும் இருக்கும். 22 வருஷங்க, 22வது வருஷம். ம், 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள், அது உயரை எழும்பும் போதே பிரயாணம் பண்ணுவார்கள். ஓகேங்களா, என்ன சொல்ற வசனங்க, சம்டைம் என்ன அப்பதான் வந்து செட்டில் ஆயிருப்பாங்க, உடனே 2 நாள் என்ன ஆகும், 2 நாள் திரும்ப கிளம்ப வேண்டியதா இருக்கும். அதனால எப்போ ஆர்டர் வரும், எப்போ பயணப்படணும் என்ன இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஒரு ஷெடியூல இருக்காது. இது சம்டைம் 2 டேஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுவாங்க, சில டைம் 1 மாதம் கூட தங்கியிருப்பாங்க, சில மாதம் என்ன, சில நேரங்களில் இயர் ஃபுல்லாக இருப்பாங்க, 1 வருஷம் கிட்ட அங்கே தங்க. எவ்வளோ வருஷம் இருந்தாங்க மொத்தமாக, 40 வருஷம் இவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. 40 இயர்ஸ்ன்னு திங்க் பண்ணி பாருங்க இல்லைங்களா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோட பாதியில் நான் பார்க்குறேன், 40 வருடங்கள் அவங்க அங்கே தான் இப்படி தான் இருந்தாங்கன்றத நம்ப. இது வந்து ஜென்ரலாக எல்லாரையும் வழி நடத்துறதுக்கான ஒரு ஒரு பொதுவான ஒரு ஒரு என்னங்க ஒரு ஏற்பாடு. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இப்போ எல்லோரும் என்ன பண்ண, மேகத்தை பார்த்துட்டு இருக்கணும், இல்லை மேகம் எப்போ கிளம்புன்ட்டு அதையே நோக்கி பார்த்துட்டே அவங்க இருக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்து இன்னொரு சிஸ்டம் தேவன் ஏற்பாடு செய்திருந்தார் இல்லைங்களா, அவங்களை வழி நடத்துறதுக்கு இன்னொரு சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அவங்களுடைய இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது அவங்களுடைய மீட்டிங்ஸ், சம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்க்காக சில ஏற்பாடுகள் செய்வோம். என்ன அது வாசிக்கலாம், இப்போ 10:1-10 தொடர்ந்து வாசிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இது எதுக்காக, இந்த 2 வெள்ளி பூரிக்கைகள் என்று நம்ம பார்க்கும்போது எதுக்காக, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கு உபயோகமாக 2 வெள்ளி பூரிக்கைகளை செய்து கொள்வாயாக, அவைகள் வெறிய ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்படும். புரியுதுங்களா, எதுக்காகனா இப்போ சபையை கூட்டணும், திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இல்லைங்களா, எல்டர்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சவுண்ட் பண்ணும் இல்லைங்களா, தலைவருங்க இருப்பாங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தலைவருங்களை ஏற்பாடு செய்திருந்தால் மூப்பர்கள் இருப்பாங்க, ஹெட்ஸுங்க தலைகள் இருக்கும், அவங்க கோத்திரத்துக்கு ஏதாவது விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்கு ஏற்பாடு செய்வோம், அசம்பிளி. அதுக்கு உபயோகமாக இப்போ அவங்களை எப்படி கூப்பிடுது, எப்படி கூப்பிடணும், இந்த வெள்ளிப்பூரிக்கு என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னங்களா, பாளையங்களை பிரயாணப்படுத்துவது, பாளையத்தை என்ன பண்ணால் பிரயாணப்படுத்து, பிரயாணம் தான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ மேகஸ்தம்பம் இருக்கும், மேகஸ்தம்பம் மூவ் ஆகுதுனாக்கா உடனே எல்லாரும் ஒரே மாதிரி என்ன பண்ண முடியாது, ஒரே டைமில் போக முடியாது இல்லைங்களா, ஆடு மாடுங்க போகிற மாதிரி எல்லோரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணியிருந்தார், ஒரு ஆர்டர், அதுக்கு தான் இந்த வெள்ளி பூரிகை. இதை ஊதும் போது யார் யார் எப்பப்போ கிளம்பணும் இல்லைங்களா, இது எவ்வளோ பெரிய டிசிப்ளின் இல்லைங்களா, இல்லைனாக்கா உடனே மேகம் எழும்பிச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அடிச்சு பிடிச்சிங்க எல்லாம் ஒன்றா அப்படி போனாங்கனாக்கா அது எப்படி இருக்கும், அது ஒரு ஆர்டரா, ஒரு டிசிப்ளினாக இருக்காது, நிறைய குழப்பங்கள் ஏற்படும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ்னாகும். அவர் அதுக்காக சில ஏற்பாடுகள் செய்திருந்தார். அந்த ஏற்பாடு என்னான்னு பார்க்கும்போது, இந்த 2 வெள்ளி பூரிகைகள், சில்வர் ட்ரம்பெட்ஸ். சரி,
இப்ப இது என்ன செய்யணும்னாக்கா ரெண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக, அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்படும். வெள்ளி தகட்டால் என்ன பண்ணிக்கிறேன், அதை அடிச்சு பீட்டன் ஒர்க் இல்லைன்னா ஹாமேட் அதுல சுத்தியில அடிச்சு அடிச்சு என்ன பண்ண, அதே அந்த தகடை பெண்ட் பண்ணி அதை ட்ரம்பெட் இல்லைங்களா பூரிகைகள் அவங்க பயன்படுத்துவார். சரிங்களா? சரி, யார் தான் ஊதுனாக்கா இது ஆசிரியர்கள் தான் ஊதுவாங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர், அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கலாம். அதாவது இந்த ரெண்டு பூரிகைகளை ஊதுனாங்க அப்படின்னாக்கா சபையார் எல்லாரும் கம்ப்ளீட் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கேதர் ஆகணும், ஆசரிப்பு குளார வாசல்ல எல்லாருமே அசம்பிள் ஆகும். ஓகே, அவ மூன்றாவது பாருங்க, அவைகளை ஊதும் போது அபையர் எல்லாரும் ஆசரிப்பு கூட வாசல் இடத்தில் வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரேல் ஆயிரவர்களுக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் உன்னிடத்தில் வரக்கணும். இல்லைங்களா, ஆயிரம் பேருக்கு தலைவங்க இருப்பாங்களோ அவங்களை வந்து பிரபு பிரபுன்னு கூட பிரின்சஸ் அவங்க என்ன ஆகணும், ஒன்று மாத்திரம் ஒரே செப்பரேட்டாக ஒரே ட்ரம்பெட் ஒரு ட்ரம்பெட் மட்டும் ஊதப்பட்டால் என்னாகணும், ஒன்லி நாங்க பிரின்சஸ்ங்க வருவாங்க, ஆயிரம் பேருக்கு தலைவர்கள் வருவாங்க. ம், படிங்க சிஸ்டர் அடுத்த வசனம். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட வேண்டும். அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் பெருந்தொனியாய் முழங்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அவைகளை என்ன பண்ணுவான், நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது, பெருந்தொனினாக்கா ரொம்ப லாங்க ஊதுவாங்களே பான் ஊதுவாங்க, அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டைம் ரொம்ப நேரம் ஊதுனாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஊதும் போது யார் போனோம், கிழக்கு இருக்கிறோம் இல்லைங்களா, கிழக்குல அந்த யூதா மற்ற செகர் செபுலோன் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்களுடைய கேம்பை எடுத்துட்டு அவங்க முன்னாடி போவாங்க. ஓகே, அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது முறை ஒரு கேப் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு முறை ஊதும்போது யார் போனோம், யார் போனாங்க, தெற்கு இருக்கிறவர்கள் என்ன பண்ணோம், ரெண்டாம் தரம் பெருந்தொனியை தொனிக்கும் போது தெற்கு இருக்கிறவர்கள், அப்புறம் நெக்ஸ்ட்டு மேற்கு, அப்புறம் வடக்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸ்ட் வெஸ்ட் என்ன பண்ண, அந்த ரவுண்டு அப்படியே நாலு டைம் என்ன பண்ணுவாங்க, இதை ஊதுவாங்க, இப்படியே பிரயாணப்படணும். இது எதுக்காக, ஒன்று மாத்திரம் ஊதுனா யார் வரணும், ஆயிரம் பேருக்கு தலைவர்கள் வர வேண்டும். அடுத்து ரெண்டு தேசம் பெருந்தொனியாக தொனிக்கும் போது யார் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போது அவங்க பயணப்படுவாங்க. ஒன்று ஒன்றுக்கு என்ன இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருந்துச்சு. அதான் அப்போ நான் போல் கூட கொரிந்தியரில் சொல்லும் போது சொல்கிறார், படிச்சுக்கிறீங்க வசனம், எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் யார் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்னு ஆண்டு போல் அப்போஸ்தர் மற்ற இதில் கொரிந்தியரில் சொல்கிறோம். அப்போ இந்த எக்கால சவுண்டில் தான் என்ன பண்ண, இப்போ நம்மள மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லை, அந்த காலங்கள் என்ன பண்ணோம், இந்த சவுண்டு தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேஷனை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்த வருஷம் வாசிக்கிற எட்டாவது வருஷத்தை வாசிக்கலாம். எயிட் வருஷம் பார்த்தீங்களா, என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணுமா, ஆசாரியர்கள் இல்லைங்களா, யார் இதை ஊதணும்னா ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் ஊத கடவர்கள். இது என்னங்களா, உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளை. அது என்ன, அந்த என்ன பண்ணா பிரீஸ்டுங்க தான் அதை ப்ளோ பண்ணுவாங்க, புரியுங்களா? ஓகே சரி, இப்போ இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்டு. இப்போ அடுத்து இன்னும் சில விசேஷங்களுக்கு கூட இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த பூரிக்கைக்கு தான் பயன்படுத்துவோம். என்னென்ன விசேஷங்களுக்கு, ஒன்பதாவது வருஷத்தை வாசிங்க சிஸ்டர், நைன்த் வர்ஸ் அண்ட் டென்த் வர்ஸ் படிங்க. பயன்படுத்துக்கு ஒண்ணு பாத்துட்டு இருக்கிறோம்.
ஓகே அவங்களை பயணப்படுத்துறதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு அப்புறம் இப்போ சண்டை வந்துடுச்சு திடீர்னு நின்னாயிடுச்சு நம்ம எதிரிகள் அவங்களோட எதிரிகள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்களாம் இவங்க இந்த ட்ரம்பெட்டை ஊதுவாங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஊதும் போது என்ன என்ன ஆகும்மா கர்த்தருக்கு அது நினை கூறப்பட்டு இது ஆண்டர் கொடுக்குற சவுண்ட் இது யார் கொடுக்குறாரு இது யார் கொடுக்குற சவுண்ட் இது தேவனுக்கு நினை கூட்டுற ஆண்டரை நாங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறோம் நாங்கள் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்தை யாருக்கு துணிக்கிறார்கள் தேவனுக்கு துணிக்கக்கூடிய ஒரு சத்தம் ஓகே அடுத்த வருஷம் வாசிச்சிட்டோட கண்டினியூ பண்ணுங்க உங்கள் என்ன செய்வாங்க ஊதுவாங்க இல்லைங்களா அவங்களுடைய மகிழ்ச்சி நாளிலும் அப்புறம் பண்டிகையில் மாத பிறப்புகள் அப்புறம் அவங்க பலிகள் செலுத்தப்படுகிற நேரங்களில் என்ன செய்வாங்க இதை ஊதுவாங்க அப்போ இது ஊதும் போது மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னங்க ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் அதே நேரத்தில் என்னங்க அது தேவனுக்கும் என்னவா இருக்கும் அது உங்களுக்கு ஞாபக குறியாக இருக்கும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ஒரு பயன்பாட்டுக்கு தான் எதை இதை பயன் என்ன பண்ணிருந்தாங்க இதை பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ இது நமக்கு என்ன ஒரு பாடம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம்ம யாராக இருக்கிறோம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் ஆசரிப்பு கூடாரம் அதில் நடைபெற்ற அனைத்து விஷயங்களும் நமக்கு என்னவா இருக்கு நமக்கு ஒரு நிழலாக இருக்கு நமக்கு தெரியலீங்களா வசனம் நம்ம படிச்சுக்கிறோம் இல்லைங்களா அநேக முறை படிக்கிற வசனம் எப்ரேயர் 8:5 வாசிங்க ஹீப்ரூஸ் 8:5 அதில் நம்ம வாசிக்கும் போது இவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கு அதாவது நான் இதில் நடைபெறுகிற அனைத்து விஷயங்களும் என்னவா இருக்குனாக்கா அது ஒரு நிழலாக நமக்கு இருக்கு சரிங்களா சரி இப்போ நம்ம கூட ஆவிக்குரிய சிலர் ஆகி நாம கூட என்ன செஞ்சுட்டுக்கிறோம் ஒரு பயணத்துல இருக்கிறோம் எங்கிருந்து எங்க பயணம் பண்ணிட்டுக்கிறோம் எங்கிருந்து எங்க பயணம் பண்ணிட்டுக்கிறோம் எகிப்து என்ற உலகத்திலிருந்து கானான் என்ற பரம கானானை நோக்கி நம்முடைய பயணம் போய் கொண்டிருக்கிறது இந்த பயணத்திலே மதியில இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதுல நம்ம என்ன எங்க இருக்கிறோம் வனாந்திரத்துல நம்ம இருக்கிறோம் எகிப்துக்கும் காரனுக்கும் பிட்டின் என்ன இருக்கு வில்டர்னஸ் இருக்கு வனாந்திரம் இருக்கு அந்த வனாந்திரத்து இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு நாட்கள் இருந்தார்கள் 40 வருடங்கள் இருந்தார்கள் அப்ப இந்த வனாந்திரம் நமக்கு எதை அடுத்து குறிக்கிறது எகிப்து என்று உலகம் காரான் வந்து பரம காரான் ஆகிய பரலோகத்தை நமக்கு அடையாளப்படுத்துது நிழலாக காட்டுது ஆனா இந்த வனாந்திரம் இந்த 40 இயர்ஸ் ஆஃப் வில்டர்னஸ் நமக்கு எதை காட்டுது என்று பார்க்கும்போது அது ஒரு சோதனை நாள் என்று சொல்லப்பட்டது வனாந்திர நாளை ஆண்ட அப்போஸ்தலாகிய போல் கூட சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன நாள் அது வனாந்திரத்திலிருந்து நாள் என்ன நாளுங்க சோதனை நாள் வாசிங்க எப்ரேயர் 3:16 வாசிக்கலாம் 8 வசனத்தையும் 9 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் என்னங்க இப்போ அது நமக்கு ஒரு சோதனைகள் பரீட்சைகள் புரிஞ்சுச்சுங்களா புரியுதுங்களா அப்போ இப்போ சிவந்த சமுத்திரத்தை அவங்க கடந்து வந்தாங்க சிவந்த சமுத்திரம் கடந்து வருவது நமக்கு எதை காட்டுது எதை குறிக்குதுங்க சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறது
போல் சரியா இல்லைங்களா? ஞானஸ்தானத்தை புரியும், பேப்டிசம் நம்முடைய கான்சிக்ரேஷன் படிச்சுக்கிறீங்களா? வாங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 10:1-2 நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:1-2 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட. புரியுதுங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? புரிஞ்சுக்கிறதுங்களா? சரிங்களா? இப்போ அந்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது எதை குறிக்குது? பேப்டிசம், நம்முடைய பேப்டிசம். இப்போ பேப்டிசம் கடந்து வந்த உடனே எங்கே இருக்கிற? இப்போ வனாந்திரத்தில் இருக்கு. வனாந்திரன்றது நமக்கு ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங் டைம். எவ்வளோ பீரியட்? 40. பைபிளில் 40ன்றத நான் பார்க்குறேன் அநேக இடங்கள் இல்லைங்களா. 40னால என்னங்க? ஒரு சோதனை. எங்கெல்லாம் பார்க்குறாங்க? 40. பூமி மேலே மழை வந்தது ஃபஸ்ட் டைம், 40 நாள். அடுத்து அதுவும் ஒரு பரீட்சை, ஒரு சோதனை. இந்த பூமி மேலே வந்த ஒரு பரீட்சையின் காலம். அடுத்து நாங்க அடுத்து மோசே 40 நாட்கள் என்ன பண்ணாரு? அவரு தண்ணியை புசியாமலும் குடியாமலும் அவர் உபவாசம் இருந்து என்ன பண்ணுறது? தேவனுடைய கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டு வந்தது. அப்புறம் வேற இஸ்ரேல் மக்கள் வண்ணாந்திரத்தில் 40 வருடங்கள். அப்புறம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் என்ன செஞ்சுக்கிறாரு? உபவாசித்து அதன் மூலமாக அவர் என்ன பண்ணாரு? அந்த பரீட்சை இல்லைங்க, அந்த டெஸ்ட் ஆச்சுங்க. அவருக்கு 3 விதமான பரீட்சைகள் நடந்தது. அதெல்லாம் அவர் ஜெயிச்சு முன்னேறி வந்தார். ஸோ ஜென்ரலாக நாம் பார்க்கும்போது 40 என்பது எதை குறிக்கும்? அது ஒரு சோதனை நாட்களை நமக்கு குறிக்கும். இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வந்தோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்தும் போது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்களா. இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அது எதை காட்டுதுன்னா, இங்கே போல் இங்கே படிக்கும் படித்த இப்போ வசனத்தில், அவர்கள் சமுத்திரத்தினாலும் அப்புறம் என்னங்க? மேகத்தினாலும் என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். அப்போ மேகத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன ஆகிறோம்? நம்ம ஜெனிப்பிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்படுகிறோம். ஒரு புது சிருஷ்டியாகிறோம். என்ன ஆகிறோம்? நம்ம ஜெனிப்பிக்கப்படும். இது ஆண்டவர் இயேசுவே சொல்லும்போது சார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். பாவினாலும் ஜலத்தினாலும், ஜலம்ன்றது தேவனுடைய வசனம் குறிக்குது, ஆவின்றது தேவனுடைய பரிசுத்த ஆவியை தேவன் நம்ம என்ன பண்ணார்? நமக்கு தேவனுடைய வசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அந்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம்? ஒரு புதிய சிருஷ்டியாக நம் ஜெனிப்பிக்கப்படும். யாக்கோபு 1:18 நம்ம வாசித்து வரலாம். ஜேம்ஸ் 1:18 யாகோபு 1:18 வாசி. அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பேறானவர்களாக முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பதினில் அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்ம என்ன பண்ணறோம்? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம்? நாம் ஒரு புது சிருஷ்டியாய் ஜனிப்பிக்கப்படுகிறோம். அதில் முடிஞ்சிச்சா? அதில் முடிஞ்சிச்சா? அதுல இருந்து என்னங்க? ஆரம்பமே அதுதான் பிக்னி. அதுக்கப்புறம் நமக்கு அனுதினமும் என்ன நடக்கும்? நமக்கு டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வனாந்திரத்துல என்ன நடந்துச்சு? பலவிதமான பரீட்சைகள், சோதனைகள் தேவனப்பார் அவங்கள பண்ணாரு. ஆனா அதெல்லாம் பாஸ் ஆனாங்களா? பாஸ் ஆனாங்களா? இல்லை. பாஸ் ஆனது எவ்வளோ பேர் தான்? வெறிய 2 பேர் தான் பாஸ் ஆனோம். மற்ற எல்லாரும் ஃபெயில். ஈவன் யார் கூட? மோசே கூட. அவருக்கு வந்த பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டார். அவருக்கு என்ன பரீட்சை வந்துச்சு? கண்மலையை பார்த்து பேசுன்றது அவருக்கு டெஸ்ட்.
கொஞ்சத்துல என்ன ஆயிட்டாரு, ஜஸ்ட் கொஞ்சம் என்னங்க கவனக்குறைவு, சின்ன விஷயம் கவனக்குறைவு, கொஞ்சத்துல என்ன ஆயிட்டாரு கொஞ்சம் கவனக்குறைவு. இன்னொன்று என்னங்க அவருக்கு இருந்தது, அந்த நேரத்துல டென்ஷன்ல என்ன ஆயிட்டாரு கோவப்பட்டு கண்மலையை பார்த்து என்ன பண்ணிட்டு ரெண்டு தரம் அடிச்ச ஒரே காரணத்தினால எங்க போல அவரு கானனுக்குள் போல. ஆனா போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க, யோசுவாவும் காலும். கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எவ்வளோ பேர் வெளியே வந்தாங்க அங்கிருந்து, எவ்வளோ பேர் சிவந்த சம்மதத்தை கடந்து வந்தாங்க, புருஷர்கள் கணக்கு இல்லைங்களா, புருஷர்கள் தான் நம்ம கவுண்டிங், பிள்ளைகள் ஸ்திரீகள் கவுண்டிங்ல எப்பவுமே வர மாட்டாங்க. பைபிளை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அஞ்சு அப்போ ரெண்டு மீன் அற்புதம் செய்யும் போது கூட அங்க கூட கவுண்டிங் யாருங்க, புருஷர்கள். ஏன் புருஷர்களை கவுண்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, புருஷர்கள்னா என்னங்க, மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ், வளர்ச்சி பெற்ற கிறிஸ்துவர். குழந்தைனாக்கா வளராதவங்கன்னு பால் குடிக்கிறவங்க. ஸ்திரீகள்ன்றது ஸ்திரீகளை பத்தி பைபிள் என்ன சொல்லும், பலவீன பாண்டங்கள், இப்போ விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்க, அப்புறம் விசுவாசத்துல வளராதவங்கலாம் இந்த சபையில கவுண்டிங்ல வர முடியும். ஒன்லி ஒன்லி யாருங்க, மென்ஸ், மென்ஸ் யாருன்னா புருஷரான தான் போலூர் இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, ஒன்று குறைந்த என்னாருங்க விசுவாசத்துல நிலைத்திருங்கள் புருஷராய். அநேக இடங்கள் ஆண்டர் சொல்லிடுவார், புருஷனை போல் என்ன பண்ணு, நிடைக்கட்டிக்கொள், இடைக்கட்டி கொண்டு நில் என்று சொல். அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏன் இந்த புருஷர்கள் கணக்கு அப்படின்னாக்கா, புருஷர்கள் யாரு வளர்ந்த சரிங்களா, இப்ப சிவந்த சமுதிரத்தை கடந்து வந்த புருஷர்கள் அப்படின்னா தேவனோடு உடன்படிக்கை செஞ்சு கொண்டவங்க. பெரிய கூட்டம் இருந்தால் கூட எவ்வளவு பேர் தான் போவாங்க, சின்ன கூட்டம் தான் போவாங்க. இந்த சின்ன கூட்டம் தான் யாரு, சிறுமந்தை. இப்போ லாக்கன் 6 லட்சம் பேருக்கு 2 பேர்னாக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எடுக்கலாம், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அந்த கேல்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம், பார்த்தா என்ன ஆகும், பர்சன்டேஜே எடுக்காது, டூனா திங்க் பண்ணிப்பாரு. அப்புறம் இந்த ரட்சிப்புக்குள்ளே போவது அவ்வளோ என்னவா இருக்குது, அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு சோதனைகளை நம்ம என்ன ஆகணும், கடந்து போகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஆசீர்வாதம் அவ்வளோ உயர்ந்து இருக்கு, உயர்வா இருக்கு. என்ன ஆசீர்வாதம், சாகாமை இல்லைங்களா, இம்மார்டாலிட்டி, திவ்ய சுபாவம், சாகாமைனா அந்த அந்த ரட்சிப்புக்குள்ள போனவங்களுக்கு என்ன இல்லை, அழிக்கவே முடியாது, சாகவே முடியாது. எல்லாத்துக்கு மேல அந்த கேப்ல நம்ம பாக்குற சாட்ல இல்லைங்களா, அந்த திவ்ய சுபாவம், அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ரட்சிப்புக்கு போனோம் அப்படின்னாக்கா இல்லைங்களா, அவ்வளோ கடினமான சில பரீட்சைகளை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, நம்ம அதை மேற்கொண்டு நம்ம போகணும். ஸோ அதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வழி நடத்துறதுக்காக தேவன் என்ன கொடுக்குறாரு, நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குறார், பரிசுத்த ஆவி நமக்கு என்னாகுது தரப்படுது. அதான் இந்த மேகஸ்தம்பம், இந்த மேகஸ்தம்பம் இந்த வனாந்திர பயணத்தில் இவங்களுடைய விசுவாசத்துக்கு இப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வரணும், தேவன் நம்ம மதியில் இருக்கிறான்ற விசுவாசம் பிரத்யட்சமாக இருக்குது இல்லைன்னா, ஓப்பனாக இருக்குது பதில் அங்கே மதியில் பாருங்க, ரைட் ஆனால் அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அக்னி ஸ்தம்பமாக மாறுது, அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குதுனாக்கா அதுதான் காட்டுது தேவனுடைய ஒரு பிரசன்னம், தேவன் அவங்களுக்குள்ள தங்கியிருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அதே போல தேவன் நம்மை வழி நடத்துவதற்கு தேவனாக கொடுத்துருக்கிறாரு பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். ஆனால் இந்த ஹோலி ஸ்பிரிட் பகல் என்னவா இருக்குது, மேகஸ்தம்பம் அது என்னவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதனாகும் இரவுல அக்னி ஸ்தம்பம் சரிங்களா. அப்படின்னு நமக்கு எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி பெற்ற நம்ம தான் நியாயத்தீர்ப்புக்குள்ள வந்திருக்கோம் இல்லைங்களா, என்ன இருக்கிறோம் நம்ம இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கோம். பரிசுத்த ஆவியை பெற்ற பின் நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நம்ம மேலே என்ன வரும், அக்னி வரும். அக்னின்றது தேவனுடைய கோபம் இல்லைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு.
இதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கூட சாரி யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்ன செய்வார் உங்களுக்கு? ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். என்னங்க இது ஆவி அக்னினால ஞானஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவி மூலமா நமக்கு என்ன இருக்குது, நமக்கு வழி நடத்தப்படுது. அதே நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்ற நம்ம இல்லைங்களா, அந்த கான்சிகேஷன் பண்ணி கொண்ட அந்த விதத்தின்படி நம்ம நடக்காத போது அது நமக்கு இதை கொண்டு வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பை நமக்கு கொண்டு வரும், ஜட்ஜ்மெண்ட். வாசிக்கலாம் எப்ரேயில், நம்ம வாசிக்கிறோம் அநேக முறை வாசித்து இருக்கிற வசனம் எப்ரேயர் 10 26 சில வசனங்களை நம்ம வாசிப்போம். எப்ரேயர் 10:26 சில வசனங்களை வாசிங்க சிஸ்டர். சத்தியத்தை அறியவும் அறிவை அடைந்த பின் மனப்பூர்வமாய் பாவம் செய்யறவா இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு படி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாத்தினே இருக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு எதை குறிக்குது, இதெல்லாம் இப்போ ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்குதுன்றதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பரிசுத்தாவி இருக்குதா நமக்குள்ள? இதே ஒரு வார்த்தை நம்ம பெந்தகோஸ் சபைக்கு மக்கள் இவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பரிசுத்தாவி இருந்தாக்கா என்ன செய்வாங்களாம்? அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசினா உங்ககிட்ட பரிசுத்தாவி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணோம் சபல பரப்பா என்ன பண்ணோம் கத்தி குதிச்சிங்கன்னா ஓ ஹோலி ஸ்பிரிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாக குதிச்சிங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் அதிகமாக இருக்குன்னா, அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா என்ன இருக்கு, அக்னி அபிஷேகம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். சரி, வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கு என்ன அறிகுறி சொல்லுங்க? என்ன அறிகுறியை வச்சு நம்ம சொல்லலாம் ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்குது, பரிசுத்தாவி நான் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவினால நான் என்ன இருக்கிறேன் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு என்ன அறிகுறிகள் நம்ம சொல்லணும்? வெரி குட் இல்லைங்களா, ரொம்ப சிம்பிள், ரெண்டு விஷயம்தான் இருக்கு. ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள். அதே சொல்லியாச்சு, ஆவியின் வரங்கள் இருந்தா எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. ஆவின் வரங்கள் இருந்தா போதுமா? என்ன இருக்கணும்? ஆவின் வரங்கள் என்னத்தை உருவாக்கும்? ஆவின் கனிகளை உருவாக்கும். ஆவின் வரம் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னாக்கா, ஆவின் கனிகளை உருவாக்குவதற்காக தான் கொடுக்கப்படுது. சில பேர் வரையும் வரங்களை மாத்திர உடையவங்களா இருந்து கனிகள் இல்லை அப்படின்னாக்கா என்னங்க, என்ன இல்லை, ஆவி கொடுத்தத நமக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, வேதத்தின் அறிவு இருக்குது, பைபிள் நாலேஜ் இருக்கு, பைபிளை பத்தின அறிவு இருக்குது, நிறைய வரங்கள் எனக்குள்ள இருக்குது, ஆனா எனக்குள்ள என்ன இல்லை, ஆவின் கனிகள் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஆவின் வரங்களை நாம் என்ன பண்ணல, சரியான விதத்தில் அதை பயன்படுத்திட்டேன்னு இல்லைங்களா? சரியான முறையில் பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா ஆவின் வரம் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ண நம்மக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகள் இருக்கு. ஆவின் கனிகள் என்ன நம்ம பார்க்குறோம், அன்பு இருக்கா, இருந்தா ஹோலி ஸ்பிரிட் இருக்குன்னு. அப்புறம் சந்தோஷம், சந்தோஷமா இருக்கிறீங்களா? எந்த நேரத்திலையும் துன்பத்தை, துன்ப நேரத்திலையும் துக்க நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கிறோமான்னு கேட்டா இருந்தா என்னங்க அர்த்தம், ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவங்க எப்பவுமே என்ன இருப்பாங்க, எதுக்குமே அவங்க வந்து துக்கப்பட மாட்டாங்க, அது இல்லை இது இல்லைன்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, கர்த்தருக்குள்ள அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் சமாதானம், ஆவியின் கனிகள் என்னங்க, சமாதானம். சமாதானமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருந்தா எந்த நேரத்தில், கலக்கமான நேரங்கள்ல, கன்ஃபியூஷன் நேரத்துல கூட நம்முடைய இதயம் என்னவா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி பீஸ் ஆண்டர் சொல்கிறா இல்லைங்க, நான் கொடுக்குற சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கும், உலகம் கொடுக்குற சமாதானம் மாதிரி
நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கோ, உங்களுக்குள்ள எடுக்க முடியாத சமாதானம், யாரும் எடுக்க முடியாத பீஸ், அந்த மாதிரி ஒரு சமாதானமா இருக்கிறோமா நமக்குள்ள இல்லைங்களா? இல்லை ஒரு சமாதானம் இல்லாம எப்போது நான் அசமாதானமாவே இருக்கிறேன், பீஸ்ஃபுல்லாவே என்னால இருக்க முடியல அப்படின்னு நான் என்ன மீன்னது, எனக்குள்ள ஆவியின் கனியில நான் குறைபட்டிருக்கிறேன். ஆவின் கனிகளை சமாதானன்ற ஒரு ஒரு என்னங்க ஒரு கனி எனக்குள்ள குறைபட்டிருக்குது. அப்புறம் என்னங்க நீடிய பொறுமை, பொறுமை இருக்கா, நீடிய பொறுமையா இருக்கிறேன் எப்பவுமே நானு இல்லைங்களா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொறுமையா இருக்கிறேன். அப்புறம் என்னங்க அடுத்து என்ன சொல்லுது, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம்னா செல்ஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாடோட இருக்கு எல்லாத்துலேயுமே இல்லைங்களா? கோபத்தை கட்டுப்படுத்துறது இல்லைங்களா, இச்சைகளை கட்டுப்படுத்துவது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டா இருக்கிற நான் வந்து என்னை அடுக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் ஆவின் கனியின் ஒரு வெளிப்பாடு. இது 100% நம்ம கிட்ட இல்லைன்னா கூட ஓரளவுக்கு என்ன ஆகணும், ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஆவி இன்னொக்குள்ள என்ன இருக்குது, கிரியை செஞ்சுட்டு இருக்குது, ஆவின் கனிகள் ப்ரொடியூசர்ஸ் ஆயிட்டு இருக்கு. சந்தல பார்க்கும்போது இப்ப இந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா, இந்த வனாந்திர பயணத்துல தேவன் நம்மளை வழி நடத்து, நம்மளை கைட் பண்றதுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்குற நமக்கு, பரிசுத்த. ஆனா இந்த பரிசுத்த ஆவியை நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் நம்ம அதை தவறாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அது நமக்கு என்னத்தை கொண்டு வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பை நம்ம மேல கொண்டு வரும். அதுதான் அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் என்னவா இருக்கும், அக்னி ஸ்தம்பமா இருக்குது. என்னத்தை காட்டுதுன்னா நம்ம என்ன கொண்டு வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதான் எப்ரேயரு 4 நம்ம 6 வாசிக்கிறோம், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம இவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்றவர்கள் இல்லைங்களா, ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணிட்டவங்க என்னங்க மறுதளித்து போனாங்கன்னா அவங்கனங்களா அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதாவது தேவனுடைய ஒரு கோபாக்கினை அவர்கள் மேல் வரும் என்பதை நம்ம சரி. அடுத்து தேவன் நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவி நம்மள வந்து நம்மளை வழி நடத்துது. அதே நேரத்தில் தேவன் நமக்கு இன்னும் என்ன கொடுத்துருக்கிறாரு, 2 வெள்ளி பூரிக்கைகள் கொடுக்கப்படும். 2 வெள்ளி பூரிக்கைகள் நமக்கு எதை காட்டுகிறது, பைபிள்ல வெள்ளி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, வெரி குட், பைபிள் வெள்ளி என்ன எதை எதை குறிக்குது, சத்தியத்தை குறிக்கும். சத்தியம்னா என்ன, வாட் இஸ் ட்ரூத், என்ன நம்மளுக்கு ரொம்ப பிரபலமான வசனம் இல்லைங்களா, வெரி குட், நம்முடைய வசனமே சத்தியம். எந்த புக்ல வருதுங்க, யோவான் 17 இதான் மனப்பாட வசனங்கள் தான் நமக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு பயட்டா இருக்கணும் இல்லைங்களா. அப்போ நம்முடைய வசனமே சத்தியம், அப்படின்னா பைபிள் இப்போ இதுனாங்க, இது நம்ம கையில இருக்குதுனாங்க வெள்ளி. ஆனா மோசஸ் என்ன சொன்னார், ஆண்டர் என்ன சொன்னாரு, ஒரே வெள்ளி தகடால என்ன பண்ண நீ 2 பூரிக்கைகளை உண்டாகும், ஒரே வெள்ளி தகடு என்று சொல்லி பார்க்கும்போது அது நமக்கு எதை குறிக்குது, 2 பூரிக்கைகள். வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒன்னு பழைய ஏற்பாடு இன்னொன்னு புதிய ஏற்பாடு. அந்த வெள்ளி எந்த எத்தனை பாகமா இருக்குது, பழைய ஏற்பாடு நமக்கு நிழலா இருக்குது, புதிய ஏற்பாடு நமக்கு நிஜம். ஓகேவா, இது ரெண்டுமே பலவிதமான சவுண்டுனா வந்து நமக்கு கொடுக்குது இல்லைங்களா, நம்ம இந்த பயணத்துல இந்த விசுவாசத்தின் பயணத்துல இல்லைங்களா, இந்த வேதத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு வழி நடத்துதல், அப்புறம் நமக்கு என்ன கொடுக்குது, ஒரு உற்சாகத்தை பலத்தை தேவனுடைய வார்த்தைகள் அதுல இருந்து வரக்கூடிய அந்த சத்தம் நம்ம என்ன பண்ணுது. இந்த ட்ரம்பட் எதுக்கு பயன்படுத்துவாங்க, எதுக்கு பயன்படுத்தினாங்க பார்த்துல, அசம்பிள் பண்றதுக்கு, அப்புறம் பிரயாணப்படுத்துவதற்கு, அப்புறம் வாருக்கு போகும்போது, அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ். அப்ப தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது இது வெள்ளி ஒரே வெள்ளி பொறிக்கிற செய்யப்பட்டது அப்படின்னாக்கா என்னங்க அர்த்தம்,
ஒரே வெள்ளி பூரிக்கு வெள்ளி தகடுகளால் என்ன பண்ணது ரெண்டு பூரிக்கு உண்டு பண்ண சொன்னாரு ஒரே ஒரே பிளேட் ஒரே ஆவி தேவனுடைய வசனங்கள் எதுனால எழுதப்பட்டிருக்குது தேவ ஆவினால் ஏவப்பட்டு பேசப்பட்டிருக்குது இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் வாசிக்கிறீங்களா ஒன்று தீமோத்தி ரெண்டு தீமோத்தி மூன்றாம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்களோ அங்கே சொல்லப்படும் நமக்கு இந்த வெள்ளி பூரிக்கை நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது ஃபார் த பர்பஸ் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15-16 வசனம் வாசிக்கலாம் சரி சிஸ்டர் ஒன்று தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வேர்ஸ் 3 சாப்டர் 2 தீமோத்தேயு 3 சாப்டர் வேர்ஸ் 16-17 வேர்ஸ் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் படித்துக் கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது பாத்தீங்களா இப்ப இந்த வெள்ளி பூரிக்கை எதுக்கு பயன் எதுக்காக எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது மல்டி பர்பஸ் இல்லைங்களா வெள்ளி பூரிக்கு எதுக்கு எதுக்கு செய்யப்பட்டது பலவிதமான செயல்பாடுகளுக்கு எதுக்கெல்லாம் இந்த சொன்ன இல்லைங்களா நகம் இந்த வெள்ளி பூரிக்கு அதே போல இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன என்ன பண்ணப்பட்டது வேத வாக்கியங்கள்லாம் தேவாவினால் நல்ல பழைய ஏற்பாடு எழுதியிருந்தாலும் புதிய ஏற்பாடு எழுதியிருந்தாலும் எல்லாம் எதில் எழுதிக்கிறாங்களா ஒரே ஆவி தேவனுடைய தேவனுடைய ஆவினால் அவர்கள் ஏவப்பட்டு பேசியிருக்கிறார் ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது மல்டி பர்பஸ் இல்லைங்களா அந்த ஒரே வள்ளி பூரிக்கை விதவிதமான சவுண்ட் என்ன வந்து அங்கே கொடுக்கப்படுகிறது அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாரு தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்த்துதலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரச்சனை நம்மளை என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கணும் நம்மளை ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இது என்ன பண்ணுது இது உருவாகும் அதுதான் நம்ம தினந்தோறும் என்ன செய்யணும் தினந்தோறும் பைபிளை நம்ம வாசிக்கணும் இதனுடைய வார்த்தைகளை நம்ம அண்ணு தினமும் கேட்கணும் எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ நம்ம என்னாவோம் நம்ம தேர்ச்சி பெறுவோம் வளர்ச்சி பெறுவோம் தேவனுடைய அறிவிலும் தேவனுடைய குணத்தில் என்னாவோம் நம்ம வளர்ச்சி பெறும் வேதம் நமக்கு என்ன கொடுக்குது தேவனுடைய தேவனை பற்றிய அறிவு நமக்கு என்ன பண்ண நமக்கு கொடுக்குது அவருடைய தெய்வீக திட்டத்தை நமக்கு கொடுக்கும் இது நீங்க தொடாமல் அப்படியே விட்டுடுங்களேன் என்னாகும் நாளுக்கு நாள் நம்ம அப்படியே டவுன் ஆயிட்டவா இது வந்து நமக்கு என்னங்க இது ஒரு சார்ஜிங் மாதிரி டெய்லி அப்படியே நம்ம என்னங்க மொபைல் ஃபோனை டெய்லி என்ன பண்ணுறோம் சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படியே இருக்குது அந்த சார்ஜி சார்ஜ் என்ன ஆகும் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் மறுபடியும் நைட்டில் போடுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் கூட என்ன பண்ணோம் டெய்லி இதை சார்ஜிங் பண்ணும் அப்போ இந்த வெள்ளி பூரிக்கை நமக்கு எதுக்காக பயன்படுதுன்னா நம்ம நற்கிரியை செய்ய நம்மளை என்ன பண்ணு தகுதிப்படுத்துது அதே நேரத்தில் இது என்ன செய்தான் அவைகள் உபதேசத்துக்கு டாக்டரிங்ஸ் இல்லை தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நமக்கு என்ன பண்ணு இது சொல்லுது நான் அதே நேரத்தில் நம்மளை என்ன பண்ணா இது சம்டைம் இது நம்மளை கடிந்து கொள்ளுது என்ன செய்தா இல்லைங்களா சில நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தை நம்ம பேசும்போது அநேகர்னா வாங்க அநேகருக்கு அது எஃபெக்ட் ஆகும் உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரதர் என்னதான் குத்தி குத்தி பேசுறாரு அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்குவாங்க சில பேர் அப்படி எடுத்துக்குவாங்க நம்ம எப்பவுமே அப்படி என்ன பண்ண முடியாது நம்ம எடுத்துக்க கூடாது தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னாக்கா அவனுடைய வார்த்தையை கொண்டு ஒருத்தர் போதிக்கிறாரு வார்த்தையை கொண்டு நம்மளை கடிஞ்சிக்கிறாரு அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம சந்தோஷமாய் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம சீர்திருத்தி தாவீது ஒரு இடத்துல சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்ற ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை நீங்க அதை படிக்கலாம் பாருங்க அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைனாக்கா
சங்கீதம் 141வது சங்கீதத்துல 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க என்ன சொல்றாரு. அந்த ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை தாவீது சொல்றாரு, வாசிங்க 144:5 படிக்கலாம். சாரி 141, சாரி ஐம் சாரி 141, சங்கீதம் 141வது சங்கீதத்துல 5வது வசனத்தை வாசிங்க. அல்ல தட்டுவதில்லை, புரிஞ்சுச்சுங்களா? இந்த வார்த்தையை நீங்க படிச்சுக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க, நீதிமான் என்னை என்ன செய்யட்டும், என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ள. குட்டி கடிந்து கொள்ள என்னங்க அர்த்தம், தலையில கொட்டுவாங்க பத்தி இல்லைங்களா? அது என்ன சொல்ற தாவீது, அது என் தலைக்கு எண்ணெய போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அல்ல தட்டுவது என்னங்க, அல்ல தட்டு அடிக்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி ஒதுங்குவாங்க பாத்தீங்களா? இல்ல சார்கள் அடிக்க வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கைய இப்படி எடுத்துடுவோம் அவர் அடிக்க வரும்போது. அது மாதிரி கொட்ட வரும்போது தலை தலை என்ன பண்ண முடியும், அல்ல தட்டுவோம் இல்லைங்களா? அதான் சொல்றாருங்க தாவீது, அது என் தலைக்கு என்னவா இருக்கட்டும், அது என்ன போல இருக்கும். உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வந்து நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து பேசும்போது அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும், என்னையை போல தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும். அப்பா தேவனுடைய வார்த்தை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது அது கடிந்து கொள்ளுதலுக்கு, நம்மளை என்ன செய்து நம்மளை சீர்த்து. அதனால தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளும் போது எப்போ கடிந்து கொள்ளும், ஆண்டவருடைய வார்த்தை எப்போ இந்த பைபிளுக்கு விரோதமா நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குதோ அப்ப கண்டிப்பா அது கடிந்து போகும் இல்லைங்களா? அதனால நம்ம வந்து எதுவும் என்ன பண்ண முடியாது, என்னுடைய மனசாட்சி சரியா இருக்கு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, அவனுடைய வார்த்தை அதை பேசும்போது நம்ம அந்த வசனத்துக்கு எப்படி போறோம், இசைவா போயிட்டு இருந்தாலும் அது நமக்கு இதாக, நம்ம எப்போ ஆப்போசிட்டா போறோமோ அப்பதான் அது நமக்கு என்ன கொடுக்கும், நம்மளை எஃபெக்ட் பண்ணும். சந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யணுமா இருக்கு, இப்போ தாவீது சொன்னது போல என்ன பண்ணணும், அதை நம்ம அல்ல தட்டாமல் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டர் என்னோட நம்ம என்ன பண்ணுறாரு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம சீர்படுத்திக்கணும். சீர்த்துதலுக்கும் அப்புறம் நீதியை என்ன பண்ணு படிப்புதலுக்கும் பிரயோஜனமாக இருக்கு. அதனால தான் பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் ஏதாவது இந்த வெள்ளி பூரிக்கை எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லைங்களா, சபை கூடி வருவது பார்த்தீங்களா. இப்போ ஒரு கேதரிங் ஆகிறோம், நம்ம கூடும்போது என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானம் செய்கிறோம். வெளி பூதிக்கு என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஊதுறோம் பார்த்தீங்களா. அதே நேரத்தில் பயணத்துக்கும் இது பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இந்த விசுவாச இந்த ஒரு பயணத்துக்கு கூட ஆண்டுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யுது, நம்மளை புஷ் பண்ணு இல்லைங்களா. அந்த பயணம் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை புஷ் பண்ணுது. அதே நேரத்தில் சில ஒகேஷ்னல் டைமில் கூட யுத்த நேரங்களில் கூட இது தேவனுக்கு என்ன பண்ணு நினைவு போட்டுது. நம்ம கூட சில சத்துருக்களுடைய போராட்டத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பாவ சோதனைகள், சாத்தான் மூலமாக வரக்கூடிய சோதனைகள், இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது அப்போ தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, உதவி அதான் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் தேவனால் நினைவு கூறப்பட்டு உங்க சத்துருக்களுக்கு என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. அதே போல சில ஒகேஷனல்ஸ் அதாவது பண்டிகை நாட்கள்ல கூட இந்த வெள்ளி பொறிக்கை என்னாகதான் ஊதப்படும் அப்படின்னு பார்க்கும்போது அதான் நம்ம சில ஒகேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் சில ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஏற்பாடு செய்யறோம் இல்லைங்களா. அந்த நேரங்கள்ல நமக்கு எப்படி இருக்காது, நமக்கு என்னங்க பண்டிகை எல்லாம், எது நமக்கு பண்டிகை, கன்வென்ஷன் இல்லைங்களா. அந்த நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, பிரதர்கள் விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் அங்கே என்ன பண்ணுவாங்க, நமக்காக கொடுப்பார்கள் என்று சரிங்களா. ஓகே, அதான் நம்ம இன்றைய நாளில் நம்ம பார்க்கும்போது இந்த வெள்ளி பூரிக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது அது தேவனுடைய வசனத்துக்கு ஒரு அடையாளமாக நிழலாக இருக்குது. எப்படி இந்த வெள்ளி பூரிக்கைகள் பலவிதமான வேலைகளுக்கு அவங்க பயன்படுத்துவார்கள், அதே போல தேவனுடைய வார்த்தைகள் கூட நமக்கு என்னவா இருக்குது, நமக்கு சீர்த்துதலுக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு நீதி படிப்பித்தலுக்கு என்னவா இருக்குது, அது பிரயோஜனமாக இருக்கு.
அதனால இந்த வெள்ளி பூரிக்கு இந்த சத்தத்தை நம்ம என்ன பண்ணோம், டெய்லி அதை கேட்டு அதோடைய கைடன்ஸ் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா. இப்போ ஒரு சவுண்டு கொடுத்த என்ன ஆகணும், ஆயிரம் பேர் தலைவர்கள் வரும். டிஃப்ரென்ஸ் சவுண்டு கொடுக்குது இல்லைங்களா, அப்போ டிஃப்ரென்ஸ் சவுண்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபாலோ ஆகுங்க. அதே போல் நம்ம கூட தேவனுடைய வார்த்தைகளை வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாக, இதை நம்ம கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, என்ன பண்ணுங்க, அதன்படி நீங்க செய்கிறவர்களாக. இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, என்னத்துறாரு, உங்களை நீங்கள் வஞ்சிக்காத படிக்கு அப்படின்னு. பெரிய வசனத்தை கேட்குறது மாத்திரம் இல்ல, வசனத்தை படி நடக்கணும் அப்படின்ற வசனத்தை வரையும் கேட்கிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம என்னவா இருக்கிறோமா, நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். நம்மை நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஏமாற்றி. அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நிறைய பாடங்களை கேட்போம், நிறைய ரெக்கார்டிங்ஸு அது இது நிறைய சப்ஜெக்ட்ஸும் கேட்போம், நல்லது தான். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா. நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அவங்க நம்ம என்ன ஆகுறோம், நம்ம அக்கௌண்டபிள் ஆகுது, நம்ம ஒரு கணக்குக்குள்ளே என்ன ஆகுறோம், கேட்காம இருந்தால் அது வேற. அதனால் சப்ஜெக்டை கேட்காத இருந்துடக்கூடாது இல்லைங்களா. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முயற்சிகளை எடுங்க. அதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு. வாசிங்க சிஸ்டர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர், 25 வரைக்கும் படிங்க. என்னத்தினால் என்றால் ஒருவன் வந்து என்னங்க, தன்னுடைய சுபாவ முகத்தை கண்ணாடியில பாக்குற மனுஷனுக்கு ஒப்பாரு. அப்புறம் அந்த கண்ணாடியில பார்த்து அப்புறம் அந்த பக்கம் போன உடனே என்ன பண்றானா, அவன் தன்னைத்தான் அவ்விடம் விட்டு போன உடனே தன்னுடைய சாயல் இன்னதென்று மறந்து விடுகிறான். அப்போ பாருங்க, இது வெள்ளி பூரிக்கை மாத்திரம் இல்லை, இது தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவா இருக்குது, ஒரு கண்ணாடியா இருக்கு இல்லைங்களா. இது என்னவா இருக்கு, நமக்கு மிரர் இல்லைங்களா. கண்ணாடி பார்த்து வந்தீங்களா வரும்போது, கண்டிப்பா எல்லாரா கண்ணாடி முன்னா நின்று தான் வந்திருப்போம் இங்க மீட்டிங் வரும்போது. எதுக்காக கண்ணாடி முன்னால பார்த்து வந்தோம், மீட்டிங்கு போயின்னுக்குறோம் இல்லைங்களா. கொஞ்சம் நல்லா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போய் கண்ணாடி நின்னுமா, கண்ணாடி என்ன காட்டுச்சு இல்லைங்களா, எங்கெல்லாம் குறைபாடு இருக்குது, தலை கழிஞ்சு இருந்தா தலை என்ன பண்ணும், சரி பண்ணும், கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் டிம்மா இருக்குது டல்லா இருக்குது, உடனே என்ன பண்ணும், கொஞ்சம் பேரன் வலி பேசி இன்னும் பவுடர் எல்லாம் போட்டு கொஞ்சம் என்ன பண்ணிருக்கிறோம், கொஞ்சம் பிரகாசமாக்கி இருக்கிற முகத்தை. அப்புறம் நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்குது, மேட்சிங்காக போட்டுருக்குறோமா, எல்லாம் நின்று வந்தோம் இல்லைங்களா. அதே போல் டெய்லி நம்ம எங்கே போய் நிற்கணும், இந்த கண்ணாடி முன்னால் போய் நம்ம நிற்கணும். அப்படின்னா இந்த கண்ணாடி முன்னால் போய் நிற்கணும் என்னங்க அர்த்தம், வேதத்தை நம்ம அன்றுதினமும் வாசிக்கும் போது இந்த வேதம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை அது எடுத்துக்காட்டும். உங்கள்கிட்ட அன்பில் குறைவாக இருக்கிற, நீ சகோதர சிநேகத்தில் குறைவாக இருக்கிற, நீங்கள் வந்து சாந்தத்தில் குறைவாக இருக்கிற, பொறுமையில் குறைவாக இருக்கிற, என்ன பண்ணது நம்மளோட அனுதினமும் பேசும், அது ஒரு வகையில் எல்லாம் ஒரு வகையில் அது பேசும். அப்போ உடனே அதை நம்ம மாற்றிக்கல அப்படின்னாக்கா என்ன, அது குறிக்கிதான் போலிங்க யாக்கோபு சொல்கிறாரு, அது பார்த்துன்னா இல்லை நீ யூஸ் இல்லை. இப்போ கண்ணாடியை பார்த்த நோக்கமே அது சரி செய்யணுன்றதுக்காக தான் பார்த்தோம், அதை பார்த்த புரோஜனம் இல்லை அப்படின்றாரு. 25வது வசனத்தை வாசிங்க சார், 25th வர்ஸ். சுயாதீன பிரமாணமாகிய மறக்கிறவனாய் இராமல் சொல்றாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து எப்படி பார்க்கணுமா,
நாங்க உற்று பார்த்தோம்னா அர்த்தம் உற்று பார்த்தனா மைனூட்டான விஷயத்தை கூட என்ன பண்றது கவனிக்கும் இல்லீங்களா சில பேர் அப்படிதான் இல்லீங்களா ஒரு சின்ன குறைக்குள்ள என்ன பண்ணுவாங்க பார்க்காத உற்று பார்க்குது எதை நம்ம உற்று பார்க்கணும்னாக்கா எது நமக்கு கண்களுக்கு என்னங்க சரியா தெரியாம இருக்குது அதுதான் என்ன பண்ணுவோம் உற்று பார்க்கும் அப்படி உற்று பார்க்கும்போது தான் நமக்கு என்ன சொல்றாருன்னா அதுல நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவன் ஆகிறாமல் அதை கேட்ட என்னங்களா அதற்கு கேட்டபடி கிரியை செய்கிறவனா இருந்து தன் செயல்களில் பாக்கியவனா இருக்கும் அதனால வசனத்தை கேட்கறது மாத்திரம் நமக்கு நல்ல எந்த பிரயோஜனமோ தெரியாது வசனத்தின்படி நாம் நடப்பது தான் அதே போலதான் இந்த வெள்ளி பூரிக்கையுடைய அந்த சத்தத்தை என்ன பண்ணோம் கேட்டு அதுக்கு அதன்படி செயல் ஆயிரம் தலைவர்களுக்கு ஒரு முறை சபையை வழிநடத்துக்கு ஒரு முறை அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் சவுண்ட் வரும் அதை கேட்டு அதை அப்சர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அதனாக அவங்க அங்கே இந்த பிரயோஜனப்படும் அது அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வெள்ளி கோரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக தேவன் சித்தமானால் அடுத்த பாடத்தில் நம்ம இன்னொரு வேறு ஏதாவது பாடத்தை நாம் பார்க்கலாம் கடைசியாக நம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஒரு கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம் இந்த ஒரு கூடுகையின் நிறைவு ஜெபத்தை நம்முடைய சகோதரர் ஆண்டனி தாஸ் அவர்கள் ஜெபிக்குமார் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்